வெல்கம் பாய்ஸ். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் போட்டுருவோம், அதுல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம போட்டுருவோம். அதுல எக்ஸாம்பிள் 6.21 இங்க கொடுத்திருக்காங்க. ரெண்டு டூ ஷிப்ஸ் ஆர் சேலிங் இன் தி சீ ஆன் ஐதர் சைட் ஆஃப் எ லைட் ஹவுஸ். அப்ப நமக்கு என்ன பண்ண, ரெண்டு கப்பல் என்ன பண்ணுது, கடல்ல போகுது. எப்படின்னா லைட் ஹவுஸ்க்கு இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு, ஆன் ஐதர் சைட்னா இருபுறமும் அர்த்தம், ஆன் ஐதர் சைட்ஸ்னா ரெண்டு சைடும் அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல இங்க பாருங்க லைட் ஹவுஸ் இப்படி போட்டுக்கலாம். இதான் லைட் ஹவுஸ், இதான் லைட் ஹவுஸ், சரியா? லைட் ஹவுஸ் இங்க போட்டு போங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்க ஒரு ஷிப் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஷிப் ஒண்ணு இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஷிப் இருக்கு. ஓகேவா, ரெண்டு பக்கம் ஷிப் போட்டேன் நான். Okay, the angle of elevations of the top top of the lighthouse as observed from the ships are one enna kudutranga angle of elevations mudal ship la irundhu paatha adu evlo irukum ungalku 30 and mudal ship inge vechikala neenga anga vechikala adu unga ishtam enna vena vechikonga innor ship evlo kudutranga 45 degree so idha neenga 30 vechikala adu 45 vechikala or idha 45 adu 30 eppadi vena vechikala ana onnu paanga onnu 30 innonu nadu 45 ship வந்து தூரமா இருந்தா angle of elevation குறச்சலா இருக்கும். நம்ம சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா, ஆப்ஜெக்ட்ஸ் தூரமா இருந்தா, பில்டிங்ல இருந்து ஆப்ஜெக்ட்ஸ் தூரமா இருந்தா angle of elevation குறச்சலா இருக்கும், கரெக்ட்டா? கிட்ட இருந்தா angle of elevation கூட இருக்கும். அப்ப பாருங்க 30 இருக்கா, 30 அப்ப இது வச்சுக்கலாமா, 30 இது வச்சுக்கலாமா, இதுக்கு வைக்கலாமா, இது வைக்கலாமா, எதுக்கு வைக்கணும் நம்ம? நல்லா பாருங்க angle of elevation வந்து கிட்ட வர வர ஜாஸ்தி ஆகும். அப்ப 45 கிட்ட வந்துச்சு, அப்ப நான் என்ன பண்ணுவேன், இத 45 வா வச்சுப்பேன். ஏனா இது கம்பேர் பண்ணும்போது இதான் கிட்ட இருக்கு, இந்த ஷிப் தான் இருக்கு கிட்ட இருக்கு, இந்த ஷிப் தான் கிட்ட இருக்கு. ஓகேவா, சோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இங்க என்ன பண்ணிக்கலாம், 45 டிகிரி. ஓகேவா, லைட் ஹவுஸ் வெர்டிகலா இருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஷிப் 30 டிகிரி, இவ்வளவு இருக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி. ஓகேவா, சோ இதுவும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஏ பி சி டி படம் வரையாச்சு, கரெக்ட்டா? இந்த படம் வரையதான் முக்கியம். இப்போ பாருங்க இது ரெண்டு இருக்கு இல்ல, இது ரெண்டு ட்ரையாங்கிள் பிரேக் பண்ணிடலாம் நம்ம, ஒரே கணக்கா இருந்தா ரெண்டு கணக்கா நம்ம பிரேக் பண்ணிடலாம். இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும், if the lighthouse is 200 meters height, அப்ப lighthouse ஓட height எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 200 meters, அப்படினா find the distance between two ships. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எது தெரியுமா, bd, இந்த length bd கண்டுபிடிக்கணும். நாம என்ன கண்டுபிடிக்கணும், to find, நாம என்ன கண்டுபிடிக்க போறோம், bd, b ல இருந்து d வரைக்கும் உள்ள தூரத்தை. அது எப்படி நாம கண்டுபிடிக்க போறோம், அப்ப b ல இருந்து c கண்டுபிடிக்க போறோம். அப்ப bd எப்படி கண்டுபிடிக்க போறோம், b ல இருந்து c கண்டுபிடிப்போம், அப்புறம் c ல இருந்து d கண்டுபிடிப்போம். அப்ப இந்த கணக்கு நம்ம என்ன பண்ணப் போறோம்னா, ரெண்டா பிரேக் பண்ணப் போறோம். எப்படினா இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் இந்த abc ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், abc ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். சோ இது எவ்வளவு, 45 டிகிரி, இது எவ்வளவு, 200, இது என்னது bc, இது a. இப்போ நீங்க சொல்லலாம், எனக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு, எனக்கு யார் தெரியும், பிசி தெரியும், ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் தெரியும். அப்ப ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடையும் கனெக்ட் பண்றது யாரு, டான் தீட்டா. அப்ப நான் என்ன பண்ணுவேன், டான் 45, ஆப்போசிட் யாரு, 200, அதாவது ஏசி பை பிசி, ஏசி பை பிசி. பட் வாட் இஸ் ஏசி, ஏசி இஸ் 200, ஏசி இஸ் 200, BC தெரியாது கண்டுபிடிக்கணும். ஓகேவா, BC நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும். tan 45 எவ்வளவு, 1, tan 45 எவ்வளவு, 1. அப்ப BC ஏ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன வந்துரும், BC = எவ்வளவு வந்துரும், 200, BC = 200. இப்போ பாருங்க இந்த BC இங்க வந்துச்சு பாருங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது BD ல BC கண்டுபிடிச்சோமா, இது எவ்வளவு, 200 அப்படி கண்டுபிடிச்சோம். இப்போ அதே மாதிரி இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இது ஏசிடி ரெண்டா பிரிச்சிருக்கேன்,
ACD triangle வந்து மாதிரி இந்த மாதிரி ரெண்டு மூணு triangle சேர்ந்து வந்தா break பண்ணிடுங்க ஈஸியா தனி தனி problem போட்டுக்கலாம் இப்போ இங்க angle எவ்வளவு இருக்கு நமக்கு 30 degree இருக்கு angle நம்ம anti clockwise ல தான் measure பண்ணுவோம் 30 degree இருக்கு CD தெரியாது ஆனா height of the tower எவ்வளவு 200 meters இப்போ திருப்பி நமக்கு என்ன வரணும் CD தெரியும் opposite side இருக்கு adjacent side இருக்கு அப்ப திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம் tan 30 போடு what is tan 30 opposite side AC by adjacent side CD okay va AC என்னது 200 CD தெரியாது கண்டுபிடிக்கணும் tan 30 எவ்வளவு 1/√3 tan 30 எவ்வளவு 1/√3 நீங்க டேபிள்ல போய் செக் பண்ணிக்கணும் நீங்க எப்படினா sin 30 வந்து 1/2 cos 30 வந்து √3/2 அப்ப நான் என்ன பண்ண தலையில எழுதுறேன் √3/2 so இதான் tan 30 1/√3 okay வா so இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் CD கண்டுபிடிச்சிரலாம் therefore எனக்கு என்ன பண்ணுங்க cross multiply பண்ணுங்க ஆ தலையில போடுங்க இந்த ரெசிப் இந்த ரெசிப்ரோக்கல் போடுங்க therefore CD by 200 is equal to 1/√3 reciprocal போட்டா √3/1 ஆயிடும் 200 cross multiply பண்றீங்க so what is cd 200√3 200√3 இப்போ நம்ம cd கண்டுபிடிச்சோமா cd கண்டுபிடிச்சோம் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாரு bd one இதானே கண்டுபிடிக்கணும் to find bd போட்டலாமா இப்போ பாருங்க to find bd so therefore bd is equal to bc எவ்வளவு bc is 200 bc is 200 அப்ப நான் இங்க 200 போடுறேன் so 200 plus cd எவ்வளவு 200√3 200√3 இப்போ இது ரெண்டுல யார் காமனா இருக்கா 200 காமனா இருக்கா அவர வெளிய எடுத்துறேன் 200 காமனா இருக்கா இப்போ இங்க என்ன வந்துரும் எனக்கு 1 வந்துரும் plus இதெல்லாம் காமோ √3 இருக்கும் கரெக்ட்டா ஆனா நமக்கு ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்க √3 வந்து 1.732 அப்படி கொடுத்திருக்காங்க அப்ப நான் என்ன பண்ணுவேன் 200 1 plus 1.732 எழுதிடுவேன் அது என்ன நமக்கு இந்த இந்த கால்குலேஷன் நம்ம இங்க போடுவோம் தேர்ஃபோர் இந்த கால்குலேஷன் BD கால்குலேஷன் நம்ம இங்க போடுவோம் தேர்ஃபோர் BD is equal to 200 into 2.732 2.732 இப்ப என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு ஜீரோ விட்டுருக்கேன் இத மல்டிப்ளை பண்ணுங்க 2 2 சார் எவ்வளவு 4 ரெண்டு ஜீரோ இங்க போட்டுக்கோங்க ஓகேவா ரெண்டு ஜீரோ இங்க போட்டுக்கோங்க 2 2 சார் 4 2 3 சார் 6 2 7 சார் 14 ரிமைனிங் 1 மீதி 1 2 2 4 4 1 5 எத்தனை ஸ்தானம் 1 2 3 1 2 3 இங்க வைக்கணும் பாயிண்ட் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் பாருங்க டிஜிட்க்கு அப்புறம் 1 2 3 இருக்கு டாட்டுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 1 2 3 அப்ப நாம என்ன பண்ணலாம் 546.4 மீட்டர்ஸ் அப்ப பீடிங்கிறது அந்த ரெண்டு கப்பல்களுக்கு இடையில் உள்ள தூரம் வந்து இப்ப இந்த தூரம் என்ன ஆயிச்சு நமக்கு இந்த தூரம் என்ன ஆயிச்சு இந்த ரெண்டு கப்பல்களுக்கு இடையில ரெண்டு ஷிப்ஸ் டிஸ்டன்ஸ் बिटवीन டு ஷிப்ஸ் இந்த ரெண்டு கப்பல்களுக்கு இடையில உள்ள தூரம் வந்து 546.4 மீட்டர்ஸ் சோ 546.4 மீட்டர்ஸ் சோ திஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ் बिटवीन டு ஷிப்ஸ் திஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ் बिटवीन டு ஷிப்ஸ் இந்த ஷிப்புக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 546 இப்ப இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்துச்சுனா நீங்க என்ன பண்ணவனா ரெண்டு ப்ராப்ளமா சிம்பிளா பிரேக் பண்ணி தனித்தனி கணக்கா போட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஓகேவா